ஹாய், ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு வணக்கம். என்னென்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப நாளாக, ஸோ இது கொஞ்சம் நாளாக கிடையாது, ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் வீட்டில் என் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸோ என்ன எங்களுக்குள்ள ஒரு ஆசை, எங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னாக்க, கொஞ்சம் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருட்களை வந்து நம்ம மாற்றினோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கணும். அந்த பொருளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணிச்சு, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா, அது என்னென்னா, அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன, எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது ஆக்சுவலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்க்கும்போது இது நாங்கள் ஏன் வாங்கணும், ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளான் என்னன்னாக்க, ஒரு நல்ல கட்டிங் போர்டு. ஸோ கட்டிங் போர்டு வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில், அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். சரி, பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாக்க நிறைய வந்து சின்ன சின்ன மைனூட்டான அந்த பிசுறுலாம் வந்து சாப்பாட்டுக்குள்ளே போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் அதை வந்து வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சென்னையில் தான் இந்த ப்ராடக்டை நான் வாங்கினோம். என்னன்னாக்க, பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு, நல்லா அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் என்னமா இருக்குதுன்னு. அவன் என்ன போட்டிருந்தானாக்கா, அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இது வந்து முயங்கலில் செய்யப்பட்ட கட்டிங் போர்டு அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு டிசப்பாயின்ட் ஆகிட்டோம். ஸோ 250 rupees வந்து கொடுத்து அதை வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கூட அதுக்கு வந்து ஒர்த்தே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு மாதமா, ஆமாம், ஒரு மாதம் கூட எங்களுக்கு அது வந்து வரலை, நீடிக்கலை. நீடிக்கலைன்னா நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குன்னா அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அங்கங்கே வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஈரமாச்சுன்னா என்ன பண்ணும், பெண்ட் ஆகிட்டு வருது, நெளிஞ்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் மைனஸ் பாயிண்ட் நிறையவே இருக்குது. அதுக்காக நம்ம என்ன வந்து கட் பண்ணிட்டு கழுவாமலே இருக்க முடியும். ஸோ கழுவும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மைனஸ் வந்து இதில் நான் பார்த்தோம். அது உண்மையிலுமே வந்து மூங்கலா இல்லை என்ன, ஏதாவது டூப்ளிகேட்டா இல்லை ஏதாவது உள்ள பாக்ஸ் மாதிரி, நானும் பிளந்து பார்க்கல, அது கூடிய சீக்கிரத்தில் அது பிளந்து பார்த்துருவேன் நான். பார்த்தோம், ஒன்றும் பெருசாக எங்களுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னன்னாக்க, இதில் வந்து அந்த பூஞ்சை மாதிரி வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நாங்கள் கழுவிட்டோம், இது நமக்கு என்ன ஒரு வேலையாக இருந்து, நம்ம கொண்டு போய் வெயிலில் வச்சு காய வச்சு பூஞ்செல்லாம் எல்லாமே திறந்து வைக்கிறது இது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் பண்ணி பார்த்தோம். சமைக்கும்போது கட் பண்ணிவிட்டு கழுவி கொண்டு போய் வெயிலில் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய சிரமங்கள்லாம் இதில் பார்த்தோம். இது ஒரு வேலையாகவே இருந்துச்சு, அப்புறம் அது ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணணும், அப்புறம் அதுக்கப்புறம் அதையும் செய்யலை, விட்டுட்டோம். ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக, அப்புறம் பச்சை பச்சை, சாரி வெள்ளை வெள்ளையெல்லாம் இல்லை, பச்சை பச்சை பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி பூஞ்சை மாதிரி பிடிச்சிக்கிட்டு அது சமைக்கிறதையே வந்து ஒப்பலை, ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை கழுவ மறுபடியும் அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் தண்ணியில் கழுவுறோம். இந்த மாதிரி அதை போக்குறதுக்கு தண்ணியில் கழுவ, வெட்டிட்டு போய் தண்ணியில் கழுவ, அப்புறம் காய வைக்க, அப்புறம் மறுபடியும் போய் கழுவ, அப்படின்னு இப்படியே மாற்றி மாற்றி ரொட்டினா இதுவே ஒரு வேலையாகவே போச்சு. அது இப்போ எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அப்படியே நீங்கள் பின்னாடி வீடியோ பார்த்துக்கிட்டே வருவீங்க, பார்க்காம இருக்க மாட்டீங்க, ஓகேவா? ஸோ இதுதான் இதில் நடந்துச்சு. இதுக்காக தான் இந்த வீடியோ, வாங்கலாமா வேண்டாமா, எனக்கு ஃபுல்லாகவே வந்து என்னோடய மணி வேஸ்ட். ஒரு மாதம் கூட, அட்லீஸ்ட் சொல்லப்போனால் 20 நாள் கூட வந்து இது எனக்கு உழைக்கலை, 20 நாள் கூட எனக்கு கரெக்டாக இல்லை போயிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி, இப்போலாம் பார்த்தீங்கன்னா விபிடிஎஸில் நல்லா ஃபுல்லாகவே உட்டாகவே கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது, அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. என்ன கொஞ்சம் அமௌண்ட்டு தான் ஜாஸ்தி நினைக்கிறேன், 1500 சம்திங் என்னமோ வருது. ஸோ ட்ரை பண்ணுற மாதிரி தான் அதை வாங்குங்க. அது வந்து நீங்கள் தண்ணியில் போடலாம், எவ்வளோ வெட்டு போட்டாலும் திருப்பி நீங்கள் ஏழைச்சிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் அதை ரொம்ப லாங் லைஃப்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அது என்னமோ பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் எதாவது வாங்க போய் இந்த மாதிரிலாம்
அது சிரமமாகுது. அது டைமும் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப முக்கியம். ஹெல்த்து வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய, ஏன்னா அதில் பூஞ்சையெல்லாம் வருது. நான் சொன்னேன் இல்லையா, பூஞ்சை இது ரொம்பவே வந்து ஆபத்தான ஒன்று, என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் இதை வாங்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து வாங்குங்க. என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன், என்னோடய கருத்து. நான் அதுதான் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் அதை அனுபவித்து பார்த்துட்டேன். வேண்டாம் நான் சொல்கிறேன். மேம்போ, கட்டிங் போர்டு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ நீங்கள் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டாலோ பிளான் வச்சுருந்தாலோ தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. தேங்க்யூ, அவ்வளோதான். சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.